அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே, ஓதி முடிக்கக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள் சதகல்லாஹுல் அதீம் என்று கூறுவதை நாங்கள் கேட்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த வார்த்தையின் பொருள், மகத்துவத்துக்குரிய அல்லாஹ் உண்மையை கூறிவிட்டான் என்பதாகும். இவ்வாறு கூறுவது சரியானதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இதற்கு சஹீஹான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த வகையிலே அதிகமானவர்கள் இதனை செய்து வருவதனால், இதனை கூறுவதனால் அது மார்க்கத்திலே ஆதாரமாக மாறிவிடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், நபியே, நீங்கள் எவ்வளவு தான் விரும்பினாலும், ஆசை வைத்தாலும், மனிதர்களிலே அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிகமான மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள மாட்டார்கள், மோமினாக மாற மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக நபியை பார்த்து கூறுகின்றான். எனவே அதிகமானவர்கள் ஒரு அமலை செய்வது அது மார்க்கத்திலே ஆதாரமாக மாறிவிடாது. இதனால்தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள், நேரான வழியை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்பதற்காக நீங்கள் தனிமையை உணர்ந்து விடாதீர்கள், நாங்கள் தனிமையாக இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். அதே போன்று அதிகமானவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த வாயிலே புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு குர்ஆனை ஓதி காண்பித்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கும் பொழுது நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதா என்று நான் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த குர்ஆனை மற்றொருவரிடமிருந்து கேட்பதற்கு நான் ஆசை வைக்கிறேன் என்று கூறினார்கள். அப்பொழுது அந்நிசா என்ற அத்தியாயத்தை நான் ஓதினேன். அவ்வாறு ஓதும் பொழுது ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதிம் வஜிஅனா பி காலஹா உலாய் ஷஹீதா என்ற இந்த குர்ஆன் வசனம் வந்ததும் நபிகளார் நான் ஓதுவதை நிறுத்துமாறு கூறினார்கள். இந்த வசனத்தினுடைய பொருள், ஒவ்வொரு உம்மத்திலிருந்தும், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து அவர்கள் அனைவருக்கும் நபியை உங்களை சாட்சியாளராக கொண்டு வரும் பொழுது எப்படி என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் வந்ததும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஓதுவதை நிறுத்துமாறு கூறினார்கள். அப்பொழுது நபிகளாருடைய இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை நான் பார்த்தேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகல்லாஹுல் அதீம் என்று கூறவில்லை. இந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்திலே இந்த வார்த்தையை கூறக்கூடிய முறை அவர்களிடத்தில் இருக்கவில்லை, அவர்கள் கூறி வரவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பத்துவா வழங்கக்கூடிய நிலையான சபை இது பற்றி குறிப்பிடும் பொழுது, ஒருவர் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்திலே சதகல்லாஹுல் அதீம் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தை உண்மையானது, சரியானது. ஏனென்றால் அதனுடைய பொருள், மகத்துவத்துக்குரிய அல்லாஹ் உண்மையை கூறிவிட்டான் என்பதாகும். ஆனால் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்திலே இதனை தொடர்ச்சியாக கூறி வருவது பிதஅத்தான ஒரு செயலாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ குலஃபாவுர் ராஷிதீன்களோ சஹாபாக்களோ யாரும் இதனை செய்து வந்ததை நாங்கள் பார்க்கவில்லை, அறியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், யார் எங்களுடைய கட்டளை இல்லாத ஒரு செயலை செய்கிறாரோ, ஒரு அமலை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அறிவிப்பிலே நபிகளார் கூறும்பொழுது கூறினார்கள்,
மன் நஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எங்களுடைய மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை ஆரம்பித்து வைக்கிறாரோ அது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த வகையிலே மார்க்கத்திலே எதனை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த செயல்களை செய்ய வேண்டும், அவர்கள் காட்டித்தராத எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.